हेलो हेलो मीरा, हेलो मीरा, हेलो मीरा, मीरा, हेलो मीरा, हेलो मीरा, हेलो मीरा, ओ लाउड स्पीकर, हेलो मीरा, क्या कर रहा माँ, मीरा, हेलो मीरा, हेलो मीरा, हेलो मीरा, हेलो ஹலோ மீரா அப்படின்ற படத்தை வந்து பார்த்தேன், நம்ம பிரேம்ல தான் பார்த்தேன், அமேசான் பிரைமில் பார்த்தேன், படம் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது. அந்த படத்தோட டைரக்டர் உங்கள் அப்பா மகனா யாருன்னு பேர் தெரியல, ஆனால் சீனிவாஸ் காக்கர்லா ரெண்டு தனிந்த காடு சீனிவாச காக்கராக்கு வணக்கத்தை போடு. அந்த காக்கர்லா சார் சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரே ஒரு பொண்ணை வச்சு மற்ற எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே இல்லாமல் ஒரு மனிதர்களே இல்லாமல் அந்த பொண்ணு மட்டும் கார் ஓட்டிகிட்டே போகும்போது நடக்கிற சம்பவங்களை ரொம்ப யதார்த்தமாக பதார்த்தமாக கொடுத்துருக்கீங்க. இதில் வந்து ஒரு ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அவார்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரே ஒரு பெண்ணை மட்டும் வச்சு மற்ற கேரக்டர்ஸ் யாரோட முகமும் காட்டாமல் அவங்களோட குரலும் மட்டும் கொடுத்துக்கொண்டே வந்து அப்படியே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணு ஏம்மா சூப்பராக நடிச்சிருக்கீங்கம்மா, நீங்க தப்பா எடுத்துப்பீங்க, இருந்தாலும் போட்டோ தானே, ஒரு முத்தம் ஒண்ணு குடுத்துக்கிறேன்பா. இவங்க வந்து உங்க தங்கச்சி மாதிரி, உங்க தங்கச்சி, உங்க தங்கச்சி, எங்க தங்கச்சி மாதிரி கூப்பிடுவீங்க? கண்ணுல கொடுக்க மாட்டேப்பா, ஏன்னா அந்த கண்ணுல நான் தான் இருக்கேன், அந்த பொண்ணோட கண்ணுக்குள்ள நான் இருக்கேன், அதனால எனக்கே முத்தம் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு சோசியல் மெசேஜ், சில பெண்கள் வந்து வெளியில போகும்போது எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியா வந்து நம்ம பயன்படுத்தும் போது சில தவறான விஷயங்கள்லாம் நமக்கு ஆப்போசிட்ல உள்ளாம் சில வேலைகள்லாம் பண்றாங்க. இந்த தம்பி எல்லாம் பார்க்கும்போது, இந்த தம்பி எல்லாம் பார்க்கும்போது அந்த திருட்டுக்கார தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க நல்ல மனிதர்கள். இப்போ இந்த பையனை பார்க்கும்போது வெளியில நல்ல பையனா இருக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ள பச்சை பொறுக்கி. அவனோட போனை நோண்டி பார்த்தா தெரியும் அவன் எப்படி பட்டவன் அப்படின்றது. அதனால அந்த படம் பார்க்கும்போது பெண்கள்லாம் வந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றது இந்த ஹலோ மீரா படத்தில் வந்து நல்லா அப்பட்டமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் அவர்கள். இந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருக்கு. தங்கச்சி நீங்க வந்து இவங்களுக்கெல்லாம் தங்கச்சி, எனக்கு வந்து முறை பொண்ணு மாதிரி. ஹலோ மீரா, காயத்ரி, கர்க்காயாவா என்ன பேரு? கார்கி, உங்களுக்கு என் மனமார்ந்த வார்த்தைகள். நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு பெண்மணி வந்து வெளியில் போகும்போது நம்ம செல்ஃபோன் பயன்படுத்தும் போது மற்றவங்கள்ட்ட ஃபோன் பேசும்போதெல்லாம் எவ்வளவு ஒரு முன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத விஷயத்த இந்த ஹலோ மீரா படத்தில் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படத்தை பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள், முக்கியமாக குழந்தைகள் எல்லோருக்கும் இந்த படத்தை வந்து போட்டு காட்டுங்க, சரிங்களா? அமேசான் பிரைமில் தான் இந்த படம் வந்திருக்கு, ஓடிடியில் சூப்பராக இருக்குது படம். நானே 7-8 தடவை பார்த்தேன். நான் மட்டும் பார்க்கல, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி, எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டி, எல்லாரோட பொண்டாட்டியும் போட்டு காமிச்சேன். அது ஏன்னா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அது எதுக்காக அவங்களுக்குலாம் போட்டு காமிச்சேன்னா அவங்களோட குழந்தைங்களுக்குலாம் அவங்க போட்டு காட்டுவாங்க இல்லையா. ஆனால் இந்த தம்பி இருக்கானே இவன் செல்ஃபோனில் வேறு படம் தான் பார்த்துட்டு இருப்பான். டே, நீ அந்த மாதிரி படம்லாம் பார்க்காம இந்த மாதிரி படத்தை பாரு, அப்போ தான் வந்து உன்னுடைய மனைவி, உன்னுடைய குழந்தைகள்லாம் வெளியில் போகும்போது எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்றது தெரியும். உதாரணத்துக்கு இவங்களை பார்த்தா ஐஏஎஸ் படித்தவங்க மாதிரி இருக்காங்க. நீங்கள் போலீஸ் அதிகாரியா? ஆ, ஓகே சார். பாமர மக்கள் தான் படம் பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் எப்படிமா இருக்கு? ஆ, பார்த்தீங்களா, பெண்களே வந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இதில் இருக்காது, சரிங்களா? நல்ல கருத்து,
இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் வெளியில் போகும்போது காலேஜுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த ஹலோ மீரா படத்தில் வந்து இயக்குனர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க சரிங்களா. ஓடிடியில் பாருங்கள், அமேசானில் பாருங்கள். ஓகே, இப்போ தியேட்டர் இது இல்லாமல் இப்போ அமேசான் கூட ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஆமாம்ப்பா, ஏவா இப்போ வந்து ரசிகர்கள் அவங்க கொடுத்த ஆதரவு. தங்கச்சி நல்லா இருக்கீங்களாமா? ஹலோ மீரா படத்தை பாருங்கம்மா சரிங்களா. அதனால இந்த மாதிரி ரசிகர்களோட ஆதரவோட தான் நம்ம இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். என்னங்க அந்த மீரான்றது அந்த பொண்ணோட கேரக்டர் பேர் சரிங்களா. அதாவது அந்த பொண்ணு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா ஹலோ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தாமல் யாருமே இல்லை. மீரான்ற வார்த்தை கூட நிறையா பேர் பயன்படுத்தாமல் இருப்போம், ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பொண்டாட்டியோ இல்லை பொண்ணோ அந்த மாதிரி பேர் இருந்தால் தான் நம்ம மீரான்னு சொல்ல முடியும். ஆனால் ஹலோ அப்படின்ற வார்த்தை, நல்லா இருக்கீங்களா, ஹலோன்ற வார்த்தையை நம்ம எப்போவுமே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இந்த படத்துக்கு வந்து ஹலோ மீரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இல்ல இல்ல, இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச படம். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த படம் அது. நீங்க படம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற ஒரு யோசனையே உங்களுக்கு தோணும். படத்துல கொடுத்தாங்கப்பா, நல்லா கொடுத்தாங்கப்பா, ரொம்ப அப்படி சொல்லாதீங்கப்பா. அப்புறம் செந்தில் பாலாஜி சார் வீட்டுக்கு வந்த ரைடு நம்ம வீட்டுக்கு வந்துடும் போது புரியுதா, ஏன்னா செந்தில் பாலாஜி சாராச்சும் கார்ல படுத்துக்கிட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு இப்படி இருந்தாரு. நம்ம கார்ல படுக்க முடியாம பிளாட்ஃபார்த்துல தான் படுத்துருக்கிறான், காருக்கு இல்லையே என்ன பண்றது. ஐயோ ஐயோ, எனக்கு நெஞ்சுக்கு கீழே வலிக்கிறோம், நெஞ்சுக்கு மேலே வலிக்கிறோம். அதாவது தவறா இடத்துக்கு போறீங்க, ஏன்னா நீங்க தவறாவே கமெண்ட்ல திட்டுவானுங்க. அவன் பாரு ஏதோ டபுள் மீனிங்கா பேசுறேன், நெஞ்சு கீழே வயிறை சொன்னேன், நெஞ்சுக்கு மேலே கழுத்து வெளியே சொன்னேன், அந்த வழியெல்லாம் எனக்கு வந்துடும். அதனால் ரைடு வர அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர் இல்லை சரிங்களா. படம் வந்து தமிழில் அமேசான் பிரைம் மீடியாவில் ரிலீஸ் ஆகியிருக்கு, பார்த்துருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது படம். படத்தில் வந்து ஒரு பெண்மணி சொசைட்டியில் எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் வந்தால் எப்படி அதை தைரியமாக அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும்ன்ற ஒரு சப்ஜெக்டில் ஸ்ரீனிவாஸ் காக்கர்லா டைரக்ஷனில் கார்கவி எர்லா பகடா அந்த அம்மா சிங்கிள் கேரக்டர். இதுக்கு முன்னாடி நமக்கு ஒத்த செருப்பு பார்த்திபன் சார்து எப்படி வந்தது படம், அதே மாதிரி சிங்கிள் கேரக்டரும் அது காரில் ட்ராவல் பண்ணிக்கினு போயின்னு இருப்பாங்க. ஸோ அந்த சோசியல் மீடியாவிலலாம் ஃப்ரெண்ட்ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க எதனா மிஸ்யூஸ் பண்ணி எதனா ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு பெண்மணியை லாக் பண்ணிட்டால் அதுலேருந்து வெளியே எப்படி வரணுன்றது ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க படம். எல்லோருமே அமேசான் பிரைம் மீடியாவில் பார்த்து ரசிப்பிங்கன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி.